Bro, இது என்ன தெரியுமா bro? It's called the hibiscus osandrium osandriondra plant. No bro, it's rhodorum cyderum bro. Rhodorum cyderum. நான் படிச்சது இல்லை ப்ரோ அது என்ன ப்ரோ புதுசாக இருக்குது அந்த பிளான்ட் இல்லை ப்ரோ இது பாருங்க எல்லாமே ரோடோரம் சைடோரமாக வளருது அதான் ரோடோரம் சைடோரம் ப்ரோ ப்ரோ யூ ஆர் சச் எ பிரில்லியன்ட் ப்ரோ எஸ் ப்ரோ உங்கள்கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கணும் நான் நிறைய பேசணும் ப்ரோ நான் நிறைய படிச்சிருக்கேன் அதை பற்றி சொல்கிறேன் நான் சொல்லுங்கள் ப்ரோ இவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கேங்களே இப்போ ரீசெண்டாக ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்துனாங்க அதில் ஆன்டிமேட்டர் பற்றி பேசுகிறாங்க ஆன்டிமேட்டர் உங்களுக்கு தெரியுமா தெரியும் ப்ரோ ஆன்டி ப்ரோட்டான் ஆன்டி நியூட்ரான் அதை பற்றி தானே சொல்கிறீங்க ப்ரோ ப்ரோ பார்க்கறதுக்கு ஜில் ஜாங் ஜாக் சித்தார்த்த மாதிரி இருந்தாலும் யோசிக்கிறதுல ஜிகர் தண்டா சித்தார்த்த மாதிரி யோசிக்கிறீங்க ப்ரோ கிரேட் ப்ரோ உன் மகள் வந்தால் ஒரு கோடி தந்தால் பூமேரி வந்தும் தேனாக இது வந்து சிவாஜி கணேசன் பாட்டில் ஆ கரெக்ட் பொன் மகள் வந்தால் ஒரு கோடி தந்தால் பாக்கிறதுக்கு பழமா இருந்தாலும் பிளானிங்லாம் பயங்கரமா இருக்குது அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் சொல்றாங்க அதான்டா அடிக்கடி இந்த பழம் நம்ம ப்ரூவ் பண்ணுறீங்க பாரு ஆன்டிமேட்டர் எக்ஸ்பென்சிவா ஆமாம் ப்ரோ ரொம்ப பெருசாக இருந்துச்சு ப்ரோ ரொம்ப பெருசாக இருந்ததா ஆமாம் ப்ரோ எக்ஸிபிஷன் ரொம்ப பெருசாக இருந்துச்சு இதெல்லாம் கூட எக்ஸிபிஷன் வைக்கிறானுங்க ஆமாம் ப்ரோ ஆன்டிமேட்டர் எக்ஸ்பென்சிவ் ப்ரோ ஆமாம் ப்ரோ நான் போன ப்ரோ ஆன்டிமேட்டர் பார்த்தேன் வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ரோ அது எக்ஸ்பென்சிவ் என்னடா சும்மா எக்ஸ்பென்சிவ் சும்மா தெரிஞ்ச ஆள் வந்தாங்கிறான் அவங்ககிட்ட சொன்ன வச்சுருக்கேன் 2000 குத்தா போதும் செம்ம ஆன்டி கூட்டு வருவான் ப்ரோ இவன் யார் ப்ரோ வெளிராடை மூர்த்தியோட கசின் மாதிரி பேசிட்டு இருக்கான் நான் ஆன்டி மேட்டர் சொன்னான் இவன் ஆன்டியை பற்றி பேசிட்டு இருக்கான் கப்பித்தனம்மா ஹே ப்ரோ இட்ஸ் நாட் அபவுட் தட் இட்ஸ் சயின்ஸ் ஆட்டம் ப்ரோட்டான்ஸ் ஆன்டி ப்ரோட்டான்ஸ் ப்ரோ இதை மாதிரி லோக்கல் பாய்ஸ்க்கு அதான் வச்சுக்க வேணாம்னு சொன்னேன் ப்ரோ அப்பவே ப்ரோ நாங்கள் சயின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறது எங்களோட இன்ட்ரெஸ்ட் ப்ரோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுங்க அவன் கிடைக்கலாம் ப்ரோ லோக்கல் 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 காய்ஸ் அவனுக்கு பறிக்காதவங்க இப்படிதான் பண்ணுவானுங்க ஒன்று பண்ணலாமா என்ன பண்ணலாம் ரொம்ப வெறுப்பாகுது ஓகே ஒரு கேம் இல்லாமா நோ ப்ரோ ப்ரோ நம்மளுக்கு சயின்ஸ் சயின்ஸ் இஸ் தி ஒன் திங் ஓகே 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 என்ன என்ன கேம் ஒரு கேம் சொல்லு நல்லா இருக்கும் அந்த கேம் சொல்லு சொல்லு சீரியஸ்ல வந்து பார்த்தேன் என்ன கேம் விளையாடுவாங்க அந்த கேம் சொல்லு அந்த கேம் விளையாடலாமா என்ன கேம் சொல்லு ப்ரோ சரி நான் சொல்றேன் வா வா இப்போ நம்ம என்ன விளையாட போறோம் அப்படினா இதுக்கு பேரு பிக்டோகிராம் bro radiogram kelly patrukken cardiogram kuda kelly patrukken bro na instagram kuda kelly patrukken cricket play calling ingam kuda kelly patrukken idhu enna pictogram bro pudhu sark bro hey kenda kenda idhula ipo dhaan na velaiyattoda pera solirken inna mudikave illa da irra idhu indha velaiyattu enna na na vandu edhaadhu onna varaiven varandhadhukku appuram adha paathu enna endradha neenga solanum idha சரியா ஹோ இட்ஸ் அ நைஸ் கேம் வரைய கண்டுபிடிக்கிறது நம்ம பண்ணலாம் ப்ரோ யா குட் 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 இப்போ நான் வரைகிறேன் ஐ திங்க் இட்ஸ் எ சோலார் எக்லிப்ஸ் ப்ரோ ப்ரோ சோலார் எக்லிப்ஸாக இருக்க முடியாது ப்ரோ சோலார் எக்லிப்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ஓ ஐ பிலீவ் வித் சாட்டர்னோட டிப்ரீஸில் ஒரு ரிங்கு உருவாகும் பார்த்துருக்கீங்களா அதுதான் கண்ணாடி நடக்கும் டிப்ரீஸ் இஸ் லைக் சம் அது ரிங்காக ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ ஐ பிலீவ் அது சாட்டர்னோட டிப்ரீஸ் போட்டுக்கிறேன் இருங்க இப்போ கண்டுபிடிங்களா black hole இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு bro right bro the black hole பாத்தீங்கன்னா இப்போ கூட இந்த event horizon ஒரு company வந்து அது பயங்கரமா கண்டுபிடிச்சாங்க black hole வந்து நம்ம ancient ஓட பெரிய theory அதுக்குள்ள light போனா வராது அது என்ன shape இது 3 dimensional 2 dimensional 4 dimensional அது ஒரு பெரிய confusion operator bro the black hole பத்தி பெரிய பெரிய mythical இல்ல பேசுறீங்க இது ஏதோ ஒரு பெரிய நான் உள்ள எல்லாம் சொல்றாங்க இது பாத்தீங்க bro i think it's a red blood corpuscles bro
இது போக பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க பிளாஸ்மா வந்து அது அனிமல் ஷேப்ல இருக்கும் போது அதை கண்டபடி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். One eternity later. Bro, actually, நீங்க சொன்ன மாதிரி இது ஆர்பிசி அப்புறம் பிளாஸ்மா வரும். நம்ம ப்ரோ டிக்கெட் பார்க்க ப்ரோ. என்ன ப்ரோ? எதுவும் கூடாது. அது செத்து எதுவும் கூட கிடக்குறாங்க. ஹே, நான் என்ன சாவலடா? உயிரோட தான்டா இருக்கேன். ப்ளீஸ்டா, ஒரே ஒரு வாட்டி நான் சொல்கிறது கேளுடா. ப்ளீஸ் அடே ப்ரோ ப்ரோ ஒன்று உயிரோட தான் இருக்காரு ப்ரோ. ப்ரோ யூ ஸ்டே தேர், வில் டிஸ்கஸ். யூ ஸ்டே தேர். ஆக்சுவலாக அது வந்து நம்ம சொன்ன மாதிரி இது பிளாஸ்மாவாக இருக்கலாம், ஆர்பிசியாகவும் இருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரோ, அந்த பிளாஸ்மா மாதிரி தான் அந்த டோபாமைன்னு ஒன்று இருக்குது. டோபாமைன் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது உள்ள என்ஸ்டைன் அந்த பிரெயினுக்கு வந்து அந்த சிக்னல்ஸ் இம்பல்ஸ்லாம் அனுப்பி அது வந்து நம்ம உடம்புக்கு சுகர் வேணுமா, இது வேணுமா, அது வேணுமான்றது சொல்லும். அது ஆக்சுவலாக வந்து ப்ரோ அவன் கேட்டுக்கிறான் ப்ரோ, நான் சொல்கிற கேளுங்க. அந்த டோபாமைன் போனால் தான் ப்ரோ உங்களுக்கு வந்து உடம்புல சுகரோட இது சொல்லி நிறைய வந்துட்டே இருக்கும். அந்த டோபாமைன் கூட அந்த ஷேப்பில் தான் ப்ரோ பார்த்துருக்கேன் நான் பார்க்கும்போது. Many unbearable hours later. ஆக்சுவலாக அந்த டோபாமைன் மாதிரி அதே மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் காஸ்மோசஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த பிளானட்ஸ் புதுசாக இப்போ கண்டுபிடிச்சாங்களே, ஆஸ்ட்ரோஸ் ஃபிசிக்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. உனக்கு என்ன ப்ராப்ளம் ப்ரோ? கண்டுபிடிக்கணும் ப்ரோ. நான் கண்டுபிடிச்சி தான் மற்ற பேசி ப்ரோ. நான் கண்டுபிடிச்சி ஆகணும் ப்ரோ. நாங்கள் கண்டுபிடிப்போம் ப்ரோ. ஆஸ்ட்ரோ நம்ம சொல்லிருக்காங்க ப்ரோ, இந்த மாதிரி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நெப்டியூன் மாதிரி, ப்ளூட்டோ மாதிரி. கண்டுபிடி ப்ரோ. அவன் கிடக்குறான் லூசிஃபையர் ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெப்டியூன், ப்ளூட்டோ அந்த மாதிரி நிறைய ப்ளூட்டோ பிளாட்டன்ஸ் ரவுண்ட் ஷேப்பில் வித் ரிங் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக நேத்து காலையில ஆரம்பிச்சதுரா, இன்னைக்கு நம்ம அடுத்த நாள் காலையில வந்துருச்சுரா. நான் ஆபீஸ்க்கு டைம் ஆயிச்சறா எனக்கு ப்ரோ. ஆக்சுவலா முடியல ஆன்சர் கண்டுபிடிக்கணும். டேய் அச்சு கம்முன இருக்க ப்ரோ. நான் கண்டுபிடிப்பா ப்ரோ. டேய் ஹோம்ஸ்டா, எங்கடா என்ன பேச விடுறீங்க? நான் ஒரே ஒரு சான்ஸ் தரேன், வேணா ஒரே ஒரு க்ளூ தரேன், இப்பயாவது கண்டுபிடிங்கடா. ஓகே ஓகே ஓகே, ப்ளீஸ் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஷூர் ஷூர் ப்ரோ ஷூர். நீ என்ன மார்க்கறீங்க? எல்லாம் பாருங்க டேய். ப்ரோ அவன் திருப்பி சயின்ஸ் மாதிரி தான் ப்ரோ வரைகிறான். இது கிரசன்ட் மூன் ப்ரோ, அந்த மூனோட வளர்ப்புறைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ப்ரோ. யா ப்ரோ, ஐ திங்க் இட்ஸ் அமீபா ப்ரோ. இஸ் பயாலஜி பற்றி எதை சொல்கிறோம், நம்ம சயின்ஸ் பற்றி தான் எதை சொல்கிறாரு ப்ரோ. சரி, உங்களுக்கு வேணால் ஒரு ஒரே ஒரு க்ளூ தரேன். அந்த இது இது என்னன்றது லாஸ்ட் ரெண்டு வேர்டை வந்து நான் சொல்கிறேன். NY NY-ல என்ன இருக்கும்? இது கூட சேர்ந்து இப்போ இது பண்ணுற மாதிரி NY மாதிரி இதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். என்னன்னு சொல்ல கண்டுபிடிக்கப்பா ப்ரோ. NY-னு ஹிண்ட் கொடுத்துருக்கான் ப்ரோ. ஐ ஃபவுண்ட் இட், ஐ ஃபவுண்ட் இட். இது லோட்டஸ் டெம்பிளோட சிம்பிள் ப்ரோ. இது ஓ தட் இஸ் இன் சிட்னி. Yes, bro. Australia, Sydney. We got it, bro. I guess our one in the hydrogen helium fusion when the Australia panna. Oh, bro, our again science sir bro pesare. Bro, it's Sydney, Australia, right? Hey, you know? Hey, yamma, hey. Nane solirana na idu nane. You chutney da. Then why chutney? Idu vada da. Vada idala chutney nu saaluvaanga. Idu da na ke edhu paatha ungitta. Yaanda nikka. ரொம்ப பெருசா யோசிச்சோம் ப்ரோ. ப்ரோ ரொம்ப கோவக்காரனா இருக்கான் ப்ரோ. இவன் ஃப்ராட் பையன். வடை வரைய சொன்னான், மெழுகு வரையான வடையில டீடைலிங் கொடுக்காதனால தான் ப்ரோ நம்ம தப்பா சொன்னோம். ஃப்ராட் பையன்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா இப்போ இன் ஜென்ரல் வந்து நம்மளை சுற்றி நடக்கிறது நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம பயங்கர பெருசாக யோசிப்போம், அதை வந்து எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசிப்போம், ஆனால் அதை நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைடாக யோசித்து அந்த விஷயத்தோட சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூணு விஷயம் வந்து சயின்ஸில் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக யோசித்து பயங்கரமாக அச்சீவ்மெண்ட்டை வந்த ஒரு மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெருமை சேர்த்த மங்கள்யான்ற மிஷன். ஸோ மங்கள்யான்ன்ற மிஷன் என்ன, மார்ஸுக்கு வந்து நம்ம மங்கள்யான்ன்ற ஒரு சேட்டலைட் அமைச்சு அதை ரிசர்ச் பண்ணி அங்கே இருக்க ஃபோட்டோஸோ அங்கே இருக்க ரீடிங்ஸையும் அனாலிசிஸையும் டேட்டாவையும் கேப்சர் பண்ணி நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட்க்கு வந்து அதை கொடுத்து அது ரிசர்ச்சஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி மார்ஸுக்கு வந்து பலதரப்பட்ட கண்ட்ரீஸ் லைக் அமெரிக்கா, சைனா, ரஷ்யா வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. பட் அது நிறைய செலவாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை அச்சீவ் பண்ணாங்க. பட் இந்தியா வந்து எவ்வளோக்குவளோ பட்ஜெட்டடாக, எவ்வளோக்குவளோ சீப்பாக மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது அந்த மணி ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப சீப்பாக தான் பண்ணாங்க. இதை எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு இன் ஜென்ரல் எர்த்துலேருந்து மார்ஸுக்கு போனோம்னா அது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது, பலாயிரம் கிலோமீட்டர், 1,000 கோடி கிலோமீட்டர் தாண்டி தான் மார்ஸ் வந்து எர்த்தை தாண்டி இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் போகிறதுக்கு நல்ல ஒரு ஃபியூவல் டேங்க் இருக்கிற ஒரு ராக்கெட் தேவை. ஸோ இப்போதைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு அவ்வளோ ஃபியூவல் கொடுத்து அந்த ராக்கெட்டை புஷ் பண்ணி அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியாதுன்றதுனால நிறையா மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. பட் இங்கே இந்தியன்ஸ் வந்து ஒரு சிம்பிளிஃபைடான, ஒரு பயங்கரமான அவுட்புட் கொடுக்குற ஒரு மெத்தட் ட்ரை பண்ணாங்க. ஸோ என்ன பிளான் பண்ணாங்கன்னா, சேட்டலைட்டை வந்து எர்த்தை சுற்றி சுற்றி வர வைப்போம், அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் போது அதோடய ஆர்பிட்டை மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அதோடய ஸ்பீடையும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு லிமிட்டுக்கு மேலே நல்லா அந்த சேட்டலைட் வந்து நல்லா வேகமாக சுற்றுற மாதிரி கொண்டு வருவோன்றது தான் அவங்க பிளானு. இது எதோ எக்ஸாம்பிள் வச்சு பண்ணாங்கன்னா, ஒரு பாலை வந்து சேட்டலைட் நினச்சிக்கோங்க, இப்போ இந்த வீடியோ காட்டுற மாதிரி அந்த பாலை சேட்டலைட் நினச்சிட்டு அதை வந்து ஒரு கயிறில் கட்டி சின்னதாக சுற்றிக்கிட்டே வருவோம். சுற்ற சுற்ற அதோடய சர்க்கிளை பெருசாக்க என்ன ஆகும், அதோடய வெலாசிட்டி அதிகமாகும், வெலாசிட்டி அதிகமாக விடும்பொழுது அதோடய வேகம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டில் வந்து எர்த்தை சுற்றி நம்ம சேட்டலைட் வந்துட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு சுற்றுக்கும் வந்து அதோடய வெலாசிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்துச்சு, அதோடய ஆர்பிட்டும் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே வந்துட்டே இருந்துச்சு. இதில் வந்து சயின்டிஸ்ட் வந்து ஒரு கேல்குலேஷன் வச்சுருந்தாங்க. இந்த கேல்குலேஷன் படி இந்த சுற்று வந்து நம்ம சேட்டலைட் சுற்றி முடிக்கும் போது அதை லான்ச் பண்ணும்போது எக்ஸாக்டாக நம்ம சயின்டிஸ்ட் கேல்குலேட் பண்ண டேட்டில் லான்ச் பண்ணால் வித்தவுட் கிராவிட்டி ஸ்பேஸில் இருக்கிறதுனால சேட்டலைட் வந்து எக்ஸாக்டான டைமுக்கு மார்ஸோட ஆர்பிட்டில் போய் ரீச் ஆகும் அப்படின்றது தான் அவங்களோட கேல்குலேஷன். இது வந்து ஒரு பயங்கரமான கேல்குலேஷன் நம்ம சைட்லேருந்து. முன்ன பின்ன மிஸ் ஆயிருந்தால் கூட நம்ம சேட்டலைட் வந்து மார்ஸை ரீச் ஆகிருக்காது. ஆனால் இவங்க யோசித்த மாதிரியே, இவங்க கால்குலேட் பண்ண மாதிரியே அந்த சேட்டலைட் வந்து கரெக்டாக லான்ச் ஆன அந்த வெலாசிட்டியில், லான்ச் ஆன ஸ்பீடில் வித்தவுட் த ஃபியூவல் மார்ஸோட ஆர்பிட்டுக்கு நெருங்கிட்டே வந்துச்சு. மார்ஸோட ஆர்பிட்டை நெருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியூவல் யூஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணி அந்த ஆர்பிட் கொண்டு போய்ட்டுருப்பாங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி நம்மளோட சேட்டலைட் போகிற டைமில் மார்ஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்தபோது மார்ஸோட ஆர்பிட்டில் மங்கள்யான் ரீச் ஆகி அது பெரிய ரெக்கார்டே பண்ணிச்சு. ஸோ இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. இதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரியை பற்றின ஒரு வீடியோ லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், கண்டிப்பாக பாருங்கள், இது நல்ல ஒரு வீடியோ. நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபைன் அப்படின்னு ஒரு மெட்டீரியலை பற்றி பார்க்க போகிறோம். இதோட கண்டுபிடிப்பும் ஒரு பயங்கரமான கண்டுபிடிப்பு தான். இந்த கிராஃபைன் வந்து நீங்கள் ஒரு வீட்லேயும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பிகாஸ் அப்படி தான் அது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு கிராஃபைன்னா என்னன்னு பார்ப்போம். கிராஃபைன்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபைட் அப்படின்ற ஒரு மெட்டீரியலை வந்து ஒரு 1 atom திக் சைஸில் இருக்க ஒரு மெட்டீரியல் பேர் தான் கிராஃபைன். இதை வந்து ஒரு 2 dimension கூட சொல்லலாம் மேத்தமேட்டிக்கலி, அவ்வளோ சின்னதாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த இமேஜில் காட்டுற மாதிரி தான். இந்த கிராஃபைனை எப்படி எடுத்துருக்காங்கன்னா, கிராஃபைட்னு சொல்கிற மெட்டீரியல் எடுத்திருக்காங்க. கிராஃபைட்ன்றது நம்ம பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பென்சிலில் இருக்கிறது தான் கிராஃபைட். ஸோ 0.03 inch கிராஃபைட்டில் வந்து 3 million கிராஃபைன் லேயர்ஸ் இருக்கும். அதாவது கிராஃபைன் வந்து லேயராக வந்து பைண்ட் ஆகி இதில் இருக்கும். இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் கான்ஸ்டன்டின் நோவல் செஃப் அப்படின்றவரும் ப்ரொஃபஸர் ஆண்ட்ரி ஜிம்ன்றவரும் மேன்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் 2004 அணி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபைட்டை வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு செல்ஃபன் டேப் வச்சுருக்காங்க. அந்த செல்ஃபன் டேப்பில் வச்சு கிராஃபைட்லேருந்து எப்படி கிராஃபைன் எடுக்கிறது அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஒரு பிளண்ட்டான ஐடியாவாக இருந்தாலும் இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி கிராஃபைன் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அவங்களால. ஸோ இப்போது இவங்களுக்கு நோபல் ப்ரைஸும் கொடுத்தாங்க 2010. இந்த கிராஃபைனை உங்கள் வீட்டில் பண்ண முடியுமா? ஆமாங்க, பண்ண முடியும். உங்களுக்கு தேவை ஒரே ஒரு பென்சில், ஒரு செலஃபன் டேப்.
ஸோ ஒரு பென்சிலை எடுத்து எவ்வளோ கிறுக்கி கிறுக்கி அதோட தூள்களை உருவாக்க முடியுமோ அவ்வளோ தூள்களை உருவாக்கி அதோட லேயர் மேலே வந்து நீங்கள் வந்து இப்போ இதை ஒட்டணும், உங்களை செலஃபன் டேப் ஒட்டணும், அதுக்கு மேலே திருப்பியும் அந்த செலஃபன் டேப் மேலே இன்னொரு செலஃபன் டேப்பை ஒட்டி ரெண்டுத்தையும் பிரிங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த மொமெண்ட் ஒரு மூணு நாலு வாட்டி நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பிரிஞ்சு கடைசியாக வரப்போகிற லேயர் தான் வந்து கிராஃபைட்டுன்ற லேயர். ஸோ இது வந்து இப்போ பயங்கரமான டெக்னாலஜியாக வரப்போகுது, ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி தான். ஸோ கிராஃபைட்டை நீங்கள் கூட உருவாக்கலாம். ஸோ தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்ட விஷயம் வந்து இந்த பிளாக் ஹோல் இமேஜ், அதாவது பிளாக் ஹோலுன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஐன்ஸ்டீன் அந்த பழைய காலத்தில் அவர் இருந்திருக்காரு. ஐன்ஸ்டீன் வந்து ஒரு தியரி சொல்லியிருந்தார், இந்த மாதிரி பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்குது, இந்த பிளாக் ஹோல் என்ன பண்ணோம்னா அது பக்கத்தில் எது இருந்தாலும் அதை உறிஞ்சு அது ஏதோ ஒரு முனைக்கு தள்ளி விட்டுரும், அது எந்த பக்கம் தள்ளி விடும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இத்தனை வருஷமாக நம்ம அதை வந்து ஒரு மித்திக்கலாவோ இல்லை இது இருக்கோ இல்லையோ ஜஸ்ட் ஒரு தியரி தான், இதுக்கு வந்து ப்ரூஃப் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் அமெரிக்காவில் வந்து ரொம்ப நாள் போராடி இதை தேடிட்டு இருந்தாங்க, இதை எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமான்ட்டு. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, பலாயிரம் லைட் இயர்ஸ் தாண்டி, அதாவது அது வந்து கணக்கே போட முடியாது கிலோமீட்டரில், அத்தனை கிலோமீட்டர் தாண்டி ஒரு பிளாக் ஹோல் இருக்கிறதாகவும் அதை வந்து நம்மளால் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியுமா, ஏன்னா ப்ரூஃப் காட்டணுமே, நம்மளோட ஹியூமன்ஸ்க்கு வந்து ப்ரூஃப் காட்டணுமே, நம்மளோட ரிசர்ச்க்கு வந்து ப்ரூஃப் காட்டணுமேன்றதுக்காக அது எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு யோசிச்சாங்க. அவ்வளோ லைட் இயர் தாண்டி இருக்கிற ஒரு பிளாக் ஹோலை ஃபோட்டோ எடுக்கணும்னா நம்ம எர்த்து சைஸ்க்கு ஒரு டெலஸ்கோப் வேணும். எர்த்து சைஸ்க்கு டெலஸ்கோப்பை எப்படி எர்த்தில் பண்ண முடியும், முடியாத ஒரு காரியமாச்சுல. இந்த இடத்துல கேடி பௌமன் அப்படின்ற ஒரு அங்கே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சாஃப்ட்வேர் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவங்க இந்த குரூப்போடு ஜாயின் பண்ணி அவங்க கொடுத்த ஒரு சிம்பிளிஃபைடு ஐடியாவால் எர்த்தில் வந்து ஒரு அஞ்சு இடத்துல வந்து ஒரு சேட்டலைட்டை வந்து ஒரு முக்கியமான ஒரு செக்ஷனில் மட்டும் வச்சாங்க. நான் அந்த இமேஜஸ் காட்டுறேன் எங்கெங்கே வச்சாங்கட்டு. அந்த மாதிரி வச்சுட்டு இப்போது எர்த்து சைஸ்க்கு பிக்சலை கவர் பண்ணலாம், மீனிங் அஞ்சு பக்கமும் அந்த இது டெலஸ்கோப் வச்சதுனால எர்த்து சுற்ற எவ்வளோ இமேஜஸ் கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ இமேஜஸை கேப்சர் பண்ணி அத்தனை பிக்சல்ஸையும் பைண்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் இமேஜை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு அட்டம்ப்டுக்காக ஒரு அல்காரிதம் எழுதி கொடுத்தாங்க. இது வந்து ஒரு பிளண்டான அட்டம்ப்ட் தான், 100% சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாது, பட் ரொம்ப சிம்பிளிஃபைடாக யோசிச்சு இந்த அல்காரிதம் எழுதி கொடுத்தாங்க. ஸோ ஹியூமனிஸ்ட்லேயே ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த இவெண்ட் அந்த பிளாக் ஹோலில் வந்து இவெண்ட் ஹரைசான் டெலிஸ்கோப்புன்றவங்க வந்து ஒரு பெரிய இமேஜ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ நாங்கள் இந்த விஷயம் எதுக்கு சொல்ல வரோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப பெருசாக யோசிப்போம், அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ரொம்ப பெருசாக திங்க் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அதை நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக யோசித்தோன்னா அதை ஈஸியாக காரணம் பண்ணி ஈஸியாக காயின் பண்ணி நம்ம அதை ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் த ஒன் மாஸ்டர் பீஸ் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ.